நாம பாக்க போறதுங்க கருவாடு கத்திரிக்காய் பலாக்கொட்டை சேர்த்து டேஸ்டியான கருவாடு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கருவாடுன 100 கிராம் எடுத்துக்கிட்டேங்க இது வந்துங்க ஃபர்ஸ்ட் பச்சை தண்ணியில போட்டு நல்லா 2 3 வாட்டி நல்லா கழுவிணும் தேய்ச்சி கழுவிக்கணும் கழுவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கழுவி அதை ரெடி பண்ணி வெச்சிடுங்க இது வந்துங்க பலாக்கொட்டைங்க பலாக்கொட்டை ஒரு 10 15 பலாக்கொட்டை எடுத்துக்கிட்டேங்க கத்திரிக்காய்ங்க இது மூணும் ஆட் பண்ணி தான் நாம இன்னைக்கு டேஸ்டான கருவாட்டு குழம்பு வைக்க போறோம் பாருங்க தேங்காய் ஒரு 4 சில்லு எடுத்துக்கோங்க தேங்காய் 4 சில்லு பூண்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு போட்டு இதெல்லாம் ஆட்டி எடுத்து வந்தறாங்க புளி வந்துங்க ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து ஊற வெச்சுக்கணும் தேங்காய் தக்காளி வெங்காயம் பூண்டுங்க இது நாலு அரைச்சு வந்து விழுது இப்ப வந்துங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இத ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பலா கொட்டைங்க நான் உளிச்சிட்டு இப்படி இப்படி நீட் நீட்டமா நான் இப்படி கட் பண்ணிட்டேன் இது போல நீங்களும் இதே போல கட் பண்ணிக்கோங்க இது செம டேஸ்டா இருக்கும் பலா கொட்டை ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சும்மா லைட்டா கால் ஸ்பூன் போடுங்க அரைச்ச தண்ணியை விட்டுக்கலாங்க உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே நம்ம பலாக்கொட்டை வேக வச்சுக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுறாங்க ஃபர்ஸ்ட்ங்க பலாக்கொட்டை மட்டும் போட்டு வேக வச்சுக்கணுங்க ஏன்னா கொஞ்சம் கொட்டை வேகறதுக்கு லேட் ஆகும் கொஞ்சம் கொட்டை பாருங்க கொட்டை வேகட்டும் கொட்டை கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணினது ஆட் பண்ணிக்கலாம் இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க உப்பு போட்டுக்கலாங்க அடுப்பை தூக்கிடுங்க அதாங்க நல்லா கலக்கி விட்டுறலாம் இது கொதி வரட்டும் அதுக்குள்ள கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு வந்தறேன் கத்திரிக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு பாருங்க லேசா நுரை கட்ட ஆரம்பிச்சிருச்சு அத நான் கத்திரிக்காய் கட் பண்ணிட்டேன் கத்திரிக்காய் நான் இப்படி கோம்போட கட் பண்ணிக்கிறேன் அப்பதான் டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே போல கட் பண்ணிக்கோங்க நல்லா இது கலந்து விட்டுறலாங்க இப்ப கத்திரிக்காயையும் பலாக்கொட்டையும் வேகட்டுங்க வெந்த பிறகு பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்துங்க பாருங்க வெந்துருச்சு பாருங்க வெந்துச்சு புளி புளி ஆட் பண்ணிரலாம் நான் காமிச்சலங்க எலுமிச்சம்பழம் சைஸ் புளிய கரைச்சி வடிகட்டிட்டேன் ஒரு கப் புளி கருவாட்டு குழம்பு அதனால தக்காளி வேற ஆட் பண்ணிக்கனால இந்த புளிய போடுங்க நல்லா கொதி வரட்டுங்க கருவாடு ஆட் பண்ணிக்கலாம் கருவாடுங்க நல்லா பச்சை தண்ணி ஊத்தி நான் டைம் நல்லா கழுவுணுங்க இதில அழுக்கு உப்பு நல்லா அந்த இதெல்லாம் இருக்குங்க கெட்ட ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரிலாம் இருக்கும் அதனால நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுங்க இப்போ நம்ம கருவாடு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது மாதிரி கழுவி கருவாடு சுத்தமாக செஞ்சீங்கன்னா கருவாட்டு குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் ஆட் பண்ணால் அதனால தான் ஒவ்வொருத்தரும் கருவாட்டு குழம்பு வச்சாங்கன்னா கசக்குது அது இதுன்னெலாம் சொல்லுவாங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம கருவாடு போட்டு 5 நிமிஷம் தாங்க வச்சுட்டு உடனே குழம்பு தாளிச்சிடலாம் போட்டு கொதி வந்துருச்சுங்க போதும் பாருங்கள் இதுக்கு மேலே கலர்னா கருவாடு உடஞ்சிரும் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ தாளித்து கொட்டிடலாங்க அதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த கருவாட்டு குழம்பு நல்லெண்ணெய் தாங்க எப்பவுமே இந்த மாதிரி புளி சேர்த்துன குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் இப்போ நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன் கடுகு போட்டுடலாங்க கடுகு ஆட் பண்ணிட்டேங்க கடுகு வெடிச்சிருச்சுங்க பண்ணியாச்சுங்க இப்போ நான் வந்துங்க நான் இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்க நான் எண்ணெயில் ஆட் பண்ணால் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எண்ணெயில் தாங்க ஆட் பண்ணுவேன் எப்பயுமே லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்துடலாங்க இதில் தாளிச்சு கொட்டியாச்சுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க ஓகேங்க நமக்கு சூப்பரான கருவாடு கத்திரிக்காய் பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஓகே டிஸ்பிளேல பார்க்கலாங்க பாருங்க கருவாடு கத்திரிக்காய் பலாக்கொட்டை குழம்பு வச்சு சூப்பரா ரெடி ஆயிருச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேங்க பாருங்க கருவாடு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குது நீங்க வந்து ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா அப்புறம் கலண்டுருங்க இதுதான் கரெக்டான பதம்
சூப்பரா இருக்குதுங்க. ஓகேங்க, இப்ப நம்ம பலா கொட்டை கருவாடு கத்திரிக்காய் எல்லாம் வச்சு நீங்களும் இதே போல சாப்பிட்டு பாருங்க. நான் குழம்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பாக்குறேங்க. குழம்பு சூப்பரா இருக்குது. புளிப்பு உப்பு காரம் எல்லாம் நான் சொன்ன இதே மாதிரி மெத்தையில நீங்க செஞ்சு பாத்துங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல்ல இதே போல மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.